வணக்கம் தமிழ் உறவுகளே, என் பேர் அம்சவர்தினி. நான் சிஐடி காலேஜில் செகண்ட் இயர் எம்பிஏ படிச்சுட்டு இருக்கேன். தமிழ்நாடு வளர வேண்டும், தமிழ் மொழியில் பெயர் பலகைகள் இருக்கணும், தமிழ் ஒரு வழக்காடு மொழி ஆகணும்ன்ட்டு நம்ம நிறைய குரல் கொடுத்துருக்கோம். ஆனால் பாரம்பரிய தமிழ் மருத்துவ முறை மட்டும் கூடாதா? என் அப்பா சித்த மருத்துவர் கின்னஸ் ரவிச்சந்திரன் சத்தியமங்கலத்தில், அவங்க இந்த வைரஸ் தொற்று அதிகமாக இருந்த காலகட்டத்தில் உப்பு, ஓமம், மஞ்சத்தூள் நம்ம வீட்டு சமையல் அறையில் தினந்தோறும் நம்ம பயன்படுத்துகிற எல்லா வீடுகளிலையும் இருக்கிற இந்த மூணு பொருள், உப்பு, ஓமம், மஞ்சத்தூள் வந்து உப்பு அரை ஸ்பூன், மஞ்சத்தூள் அரை ஸ்பூன், ஓமம் ஒரு ஸ்பூன், ஒரு டம்ளர் தண்ணியில் கலந்து டெய்லியும் காலை, மதியம், இரவு உணவுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டால் 3-4 நாட்களுக்குள்ளார வந்து அந்த தொற்று வந்து முற்றிலும் குணமடைஞ்சிச்சு. இதை குறிப்பை ஏற்று நிறையா பேர் வந்து இதை பயன்படுத்தினாங்க. இதை தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, உலகம் எங்கேயோ அவர் சொன்னதை கேட்டுட்டு நிறையா பேர் நம்பி அதை பயன்படுத்தினாங்க. பயன்படுத்துறதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய பேருக்கு வந்து அந்த தொற்றோட இது வந்து குறைஞ்சிச்சு. ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணும்போதோ இல்லை வெளியூர்லேருந்து அவங்க வேறு நாடுகளுக்கு அவங்க போகும்போது வந்து இந்த முறை வந்து அவங்களுக்கு ரொம்ப பயன் அளிச்சிச்சு. தமிழக அரசு இந்த மாதிரி குறிப்புகளை வந்து லேபில் அவங்க டெஸ்ட் பண்ணி பார்த்து அதுக்கான பதிவு ரிசல்ட் கூட வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தினா எப்படி நம்ம நிலவேம்பு குடிநீர் சூரணம் நிலவாவை குடிநீர் சூரணம் எல்லாமே வந்து நம்ம பெருங்க தொற்றான டெங்கு வந்த போது வந்து அது எவ்வளோ மக்களுக்கு வந்து சென்றடைஞ்சிச்சோ அதே மாதிரி இந்த குறிப்பும் இந்த மாதிரி வைரஸ் தொற்று அதிகமாக இருக்க காலத்தில் எல்லா மக்களுக்கும் இது சென்றடையும் போது எல்லாருமே இதனால் பயனடைவாங்க. இந்த இடத்துல நான் சொல்லணும்னு நினைக்கிறது என்னென்னா, சூரியன்கிட்டேருந்து வந்து நம்ம எப்படி காலம் தவறாமல் ஏன தெரிஞ்சுக்கிறோம், கடல் அழகர்கிட்டிருந்து விடாமுயற்சியை கற்றுக்கிறோம், அதே மாதிரி இந்த குறிப்பை வந்து தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் ஐயா அவர்களோட செவிகளுக்கு எட்டி இந்த குறிப்பு நிறைய மக்களுக்கு வந்து சென்றடைஞ்சு எப்படி தினந்தோறும் அந்த நிலவாக குடிநீர் சூரணத்தை மக்கள் எடுத்துக்கிட்டு அந்த டெங்கு தொற்றுலேருந்து அவங்க குணமடைஞ்சாங்களோ அதே மாதிரி இந்த குறிப்பும் வந்து எந்த விதமான வைரஸ் தொற்றாக இருந்தாலும் இந்த குறிப்பை வந்து அதை முழுமையாக குணமடையும். அது ஐயாவோட செவிகளுக்கு இந்த செய்தி எட்டி மக்களுக்கும் சென்றடையணுங்கிறது தான் என்னோட தாழ்மையான கருத்து. நம்மளோட தமிழ் பாரம்பரிய மருத்துவ முறை வந்து எந்த இடத்துலையுமே வந்து சலிச்சது கிடையாது, உலகம் எங்கும் இந்த செய்தி போய் சென்றடையணுங்கிறது தான் என்னோட தாழ்மையான கருத்து. நன்றி.